ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இப்படியே போச்சுன்னா இந்திய மேப்ல இந்த மாநிலம் இருந்த இடம் தெரியாமையே போயிடும். ஏன் வாயடைச்சு போயிட்டீங்க? என்ன நடக்குதுங்க? இந்த வீடியோ ஆதாரம் இன்னைக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. நம்மள பார்த்து அடுத்த மாநிலத்தை சேர்ந்தவங்க கைகுட்டி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டூரிசம் இங்க வரதுக்கே பயப்படுறாங்க. காதலின் நினைவா இருக்கிற தாஜ்மஹாலை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் இங்க வந்து போயிருக்காங்க. பவித்திரமான கங்கை நதியில குளிச்சு தங்களோட பாவங்களை போக்கிக்கணும்னு பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இங்க வந்து போனது இன்னைக்கு மொத்தமா தடபட்டு போச்சு. இத்தனை போலீஸ் ஆபீசர்ஸும் அபிஷியல்ஸும் இங்க இருந்தும் கூட எதனால இதை தடுக்க முடியலன்னு இன்னைக்கு எல்லா மீடியாலயும் நம்மள கிழிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, இதுக்கு உடனடியா ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும். அப்படிப்பட்ட தீர்வுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. எங்க கிட்ட பவரை கொடுங்க சார், என்கவுண்டருக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். மெயினா இருக்கிற அத்தனை பேரையும் தூக்கிடும், அதை பாக்குற அல்ல கைங்க அத்தனை பேரும் தெரிச்சு ஓடுவாங்க. அது கனவு. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா கிரைம் தான் அதிகமாகும். ஒரு சாமானியமான மக்கள் கூட வழிபறி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம்? பசி முதல்ல அதுக்கு வழி சொல்லுங்க மினிஸ்டர் சார். வயித்துக்கு கொடுத்தா பிரச்சனை தீந்தது. ஆபீசர், இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு நான் உங்களை இங்க வர சொல்லல. கிரைமை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. விவசாயத்து மூலமா? விவசாயமா மினிஸ்டர் சார், விவசாயத்துக்கும் கிரைமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? விவசாயம் பண்ணோம்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ரெவன்யூ ஜென்ரேட் ஆனா எஜுகேஷன் டெவலப் ஆகும். எஜுகேஷன் டெவலப் ஆனா கலாச்சாரமும் டெவலப் ஆகும். அந்த கலாச்சாரமே கிரைம் இல்லாம பண்ணிடும். கரெக்ட். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாதே. கத்து கொடுக்கலாம். யார வச்சு? தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருவாரூர், பட்டுக்கோட்டை, திருச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, மயிலாடுதுறை, கோயம்புத்தூர். இது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவோ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த விவசாயிகளை வர வைப்போம். அவங்க எல்லாரையும் இங்க வர வச்சு நானே அவங்க கிட்ட பேசுறேன். நல்ல விஷயம் தான், உடனே ஆரம்பிங்க. இந்த 5000 ஏக்கரை உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் 30 வருஷத்துக்கு உங்க எல்லாருக்கும் லீஸுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற இடத்துல விவசாயம் பண்ணி அதுல விளையறதுல 40% கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுத்தா போதும். 60%ஓட 30 வருஷம் கழிச்சு சர்வே ஆஃப் இந்தியன் ஆக்ட் படி நிலம் உங்களுக்கே சொந்தமாயிடும். உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டாவுல உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கும். இதனால நீங்களும் பலனடையலாம், எங்க கவர்மெண்ட்டும் பலனடையும். ஐயா, ஏதோ ஒரு ஊர்ல கூலி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு ஏக்கர் நிலத்துக்கு முதலாளியாக்க பாக்குறீங்க. இன்னில இருந்து எங்க வாழ்க்கையே உங்களுக்காகத்தான். குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்யா, நாங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நீங்க ஆசைப்பட்டதை நிச்சயம் நிறைவேற்றுவோம்யா. உங்க 500 குடும்பமும் இங்க வாடுறதுக்கு
உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுக்குற பத்திரம். சந்தோஷம்யா. வருஷங்கள் போயிடுச்சு. மினிஸ்டர் வீரேந்திரநாத் ஐயாவோட தலைமையில் எல்லா ஊர்ல இருந்தும் வந்த விவசாயிகள் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு வறண்டு போயிருந்த இந்த நிலத்தை விவசாய நிலமா மாத்திட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருந்த மக்கள் கூட நம்ம விவசாயிகள் கிட்ட இருந்து விவசாயம் பண்றதுக்கு கத்துக்கிட்டாங்க. இப்போ அங்க பசின்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. படிப்பும் விவசாயமும் அதிகரிச்சு எல்லாரும் நல்லா செழிப்போட இருக்காங்க. அதனால கொலை கொள்ளை இதெல்லாம் இல்லாம போயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சரியான இடம் தானே அது? எஸ் மேடம். எஸ் எஸ் எஸ். உடனே யுபி கவர்மெண்ட்க்கு பெர்மிஷன்காக அப்ளை பண்ணுங்க. ஆ ஓகே ஓகே. ஆ அதே மாதிரி அந்த நிலத்துக்கு சொந்தமான விவசாயிகளையும் வர சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நாம அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ஓகே மேம். ஏய் 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 எவ்வளோ பணமா அடிபட்டிருக்கா? வாங்க வாங்க, யாரும் பார்க்கலாம் வாங்க. டேய், நம்ம கார் மேலேயே விழுந்துட்டான், யாராவது வந்து தூக்குங்கடா. அவர் உயிரோடு இருக்காருன்னு பாருங்க. உயிரோட தான் இருக்காரு மேடம். சரி, கார்ல ஏத்துங்க. எதுக்கு? பாக்க பெரிய கிரிமினல் மாதிரி இருக்கான் இவன். யாரோ என்னமோ, நமக்கு எதுக்கு ரிஸ்க்? யாரா இருந்தா என்ன, மனுஷன் உயிர் தான் முக்கியம். நீயும் மனுஷன் தானே. இங்க பாருங்க, பக்கத்துல ஏதாவது பெரிய ஹாஸ்பிடல் இருக்கான்னு கூகுள் மேப்ல செக் பண்ணுங்க. ஓகே மேடம். அவரை என் கார்ல ஏத்துங்க. வாங்க. மெதுவா கண்ணை திறந்து பாரு, மெதுவா. எஸ், குட், ஸ்லோலி, யூ ஆர் ஆல் ரைட். உனக்கு ஒன்றும் ஆகலை. முதல்ல அதை என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கணும். அவங்க கிட்டயே சொல்லிடுங்க. உனக்கு இப்போ ஒன்றும் ஆகலை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் விஷயம் கேள்விப்பட்ட உடனே இங்கே வந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் பக்கத்திலே கண்டிப்பாக நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. உன் மூச்சு குழாயில் கொஞ்சம் சளி சேர்ந்ததுனால உன்னால நார்மலா மூச்சு விட முடியல. அதனால தான் ஆக்சிஜனுக்காக ஐசியூல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. In one week you'll be perfectly all right. Upstairs. Round table conference. You are in a hospital. மேடம், போன வாரம் நீங்க ரத்த காயத்தோட ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணீங்களே, அவரை பத்தி தானே மேடம் கேக்குறீங்க? அவரு இதோ இங்கதான் இருக்காரு. அவரோட உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவர் கோமால இருந்து வெளியே வர வரைக்கும் டாக்டர்ஸ் அவரோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் என்னோட அனுபவத்துல இவ்வளவு அடிபட்ட பேஷண்ட் உயிர் பொழைச்சது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் அவர் வாழ்க்கையில ஏதோ சாதிக்க வேண்டியது இருக்கு, அதனாலதான் இந்த மனுஷன் இன்னும் உயிரோட இருக்காரு. டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ போத். அண்ணே, நீங்க சீக்கிரமா குணமடையணும்னு என்னோட சேர்த்து நம்ம மொத்த கம்பெனி ஸ்டாஃப்ஸுமே ப்ரே பண்றாங்க. இன்னைக்கு நம்ம கம்பெனியோட முக்கியமான மீட்டிங்கையும் யூஎஸ் ட்ரிப்பையும் கேன்சல் பண்ணிட்டான். நீ யூஎஸ்க்கு போக சொல்றாங்களா, வெளியில போக சொல்றாங்களா? ரெண்டுமே தான், வெளியே போங்க. அப்ப நான் வெளியிலயே போயிடுறேன். என்ன ஹாஸ்பிட்டல்ரா அது? நல்ல ஹாஸ்பிட்டல்ல செத்துருவான்னு நினைச்சவள போளைக்க வச்சிட்டாங்க.
ஒருத்தன் அவன் தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அடுத்தவங்க உயிரை காப்பாத்திருக்கானா? அவன் எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கணும்? அவனுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. அவன் எதுக்கு என்ன காப்பாத்தணும்? ஒரு ஆக்சிடென்ட்ல என் புருஷனையும் பையனையும் நான் இழந்தேன். எத்தனையோ பேர் எனக்கு உதவியா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு தனி மரமா தான் ஃபீல் பண்றேன். இப்படிப்பட்ட ஒருத்தன் எனக்கு வாரிசானா என்னோட ஸ்டாஃப்ஸ் அவன் காப்பாத்துவான், எனக்கு உண்டான பிரச்சனையை அவன் தீப்பான். அதுக்காக தான் நான் இந்த முடிவெடுத்தேன். அண்ணி, நீங்க சொல்ற மாதிரி அவன் நல்லவனா கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி போலீஸ வச்சு அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வரலாமே. எத்தனை பேர் சேர்ந்து அவனை வெட்டி இருக்காங்க, மறுபடியும் அவனை பழைய இடத்துக்கு அனுப்புனா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். நோ போலீஸ், நோ என்கொயரி. விஜி, எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, அவனை காப்பாத்த வேண்டிய கடமை உன்னோடது. இப்ப அவனோட கண்டிஷன் எப்படி இருக்கு? மெதுவாதான் ரெக்கவரி ஆவான். அவனோட பின் மண்டையில பலமா அடிபட்டு இருக்கிறதுனால அந்த அதிர்ச்சியில பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டான். இப்போ இருக்க நிலையில அவனை பத்தி அவனுக்கே சரியா தெரியாது. இனிமே அவனுக்கு பழைய ஞாபகம் வரது கஷ்டமான விஷயம்தான். நல்லதுதான் நடந்திருக்கு. உயிர் எடுக்கிற அவனுடைய பழைய ஞாபகங்களை விட பழசு எல்லாம் மறந்துட்டு அவன் என்னோட வாரிசு ஆகிறது தான் முக்கியம். இத பாரு பிரசாத், அவன் என்னோட பையன் இல்லைன்னு ஊ மூலமாவோ இல்லைன்னா நம்மளோட ஸ்டாஃப்ஸ் மூலமாவோ இல்லைன்னா வேற யார் மூலமாவோ அவனோட பழைய விஷயங்கள அவனுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஒன்னு தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். நம்ம ஃபேமிலி போட்டோஸ் எல்லாத்துலயும் என் சொந்த பையனோட போட்டோவை எடுத்துட்டு இவனோட போட்டோவை வச்சிரு. அப்படியே அவனை ஃபாரினுக்கு அனுப்பி ஐடி ட்ரைனிங்க கத்துக்க வை. என்ன முணுமுணுக்கிற? சொன்னதை செய். என்ன சொல்ல வந்தனா? இது ரொம்ப அற்புதமான ஐடியா. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன்.
ஊர் பேர் தெரியாத பையனை கூட்டிட்டு வந்து பையனை வளர்க்க போறாங்களா? ஒரு நிமிஷம். எஸ். இறந்து போன என் பையன் பேர் என்ன? அர்ஜுன் பிரசாத். இப்பத்துல இருந்து இவன் தான் அர்ஜுன் பிரசாத். வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் இரு. ஐசியூல என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணது யாருன்னு போலீஸ வச்சு என்கொயரி பண்ணி எனக்கு ரிப்போர்ட் அனுப்பு. செஞ்சிருவான். அவன் ஹைதராபாத் ஷிஃப்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை நான் போய் பார்க்கறேன். தேங்க் யூ விஜி. ஆ சரோ. அவங்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரே ஒரு பொருள் இது. ம். It is incorrect. I'm not happy doing this. Saraswati. Sorry, madam. Unna velaiyil irundhu thookrom. Get out. From today onwards, she is not your team leader. Go to your cabins. Yes, sir. Sir, na enna thappu senje sir? Ye unakku theriyada? Oora suthi kaata solli andha foreigner avum kuda anucha. Unakku evlo theriyam irundha avara kai neeti adichirupa. Sir, avaru enkitta misbehave pannaru. Andha foreigner உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரா? எஸ் சார். உங்ககிட்ட அப்படி என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாரு? இங்க கை வச்சாரா? நோ சார். இல்ல இங்க கை வச்சாரா? இல்ல இங்க கை வச்சாரா? இல்ல இங்க கை வச்சாரா? இல்ல இங்க கை வச்சாரா? இல்ல இப்படி கட்டி பிடிச்சாரா? இப்ப இருக்கிற மாடர்ன் கல்ச்சர்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இங்க இருக்கிறவங்களே கேளு, நீயே கேளு. ஒரு ஃபாரினருக்கு அது தப்புன்னு தோணல, இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் அப்படி தோணல, உனக்கு மட்டும் தோணுதா? மிஸ்டர் பிரபாகர், if this girl works over here, then I'll make a move. பாத்தியா, இந்த கம்பெனிக்கு 2 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காரு அந்த ஃபாரினர். நீ இங்க இருந்தா அவர் கிளம்பிடுவாராம். அவர் மட்டும் கிளம்பிட்டாருனா இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தம் 500 பேரை கம்பெனில இருந்து தூக்க வேண்டியதா இருக்கும். இந்த கம்பெனில மட்டும் இல்ல, எந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலயும் உனக்கு வேலை கிடைக்காத மாதிரி உன் பேரை பிளாக் லிஸ்ட்ல சேர்த்து உன் கேரியரை ஸ்பாயில் பண்ணிடுவேன். நீங்க என்ன பிளாக் லிஸ்ட்ல வச்சீங்கன்னா என்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் நடு தெருவுக்கு வந்துடும் சார். You are fired, Saraswati. Get out. Please, sir. Get out now. அம்மா, உங்க ஜெனரேஷன்ல நீங்க என்ன வளர்க்கும் போது ஒழுக்கமா வாழணும்னு வாரத்துக்கு வாரத்து சொல்லி வளர்த்தீங்க. ஆனா வேலையை காப்பாத்திக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும்னு இந்த ஜெனரேஷன் சொல்லுது. இதுல எது சரி எது தப்புன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலம்மா. மானத்தை இழந்தவ இந்த உலகத்துல உயிரோட வாழ தகுதி இல்லாதவன் நீங்க அடிக்கடி சொல்வீங்க. எனக்கு வேலையும் போயிடுச்சு, எல்லார் முன்னாடியும் மானமும் போயிடுச்சு. எனக்கு நடந்த இந்த கொடுமையை உங்ககிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேர் மனசையும் புண்படுத்த நான் விரும்பல. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உன்னோட குடும்பமும் நல்லா இருக்கும். நான் சொல்றத தயவு செஞ்சு நீ நம்பு. Oh my god. இல்லை சார், நான் செத்துறேன்னு விட்டுருங்க சார். அப்ப செத்துரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் சார். என்ன பண்ணணும்னு நீ தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சாகரன்னு சொன்ன, அதுக்குள்ள உனக்கு உயிர் மேல அவ்வளவு ஆசை வந்துருச்சா? வேகம் கொண்டால் எதிர்ப்பதுதான் இங்கு யாரோ புதுவெல்ல.
morning, sir. It's a bad morning for you. Why, sir? Saraswathi enga? Avala dismiss paniyaachu, sir. Ah? Dismiss paniyaachu, sir. Edhukku? Nama foreign client ya adichita, sir, ava. Adichitaala? Aama, sir. Eppadi adicha? Eppadi adichaala? Sir, solle. Eppadi adicha? Eppadi adichaala? Sir, ha? Eppadi adichaala? Illa, eppadi adichaala? நம்ம கம்பெனில சம்பளம் வாங்கிட்டு நம்ம பக்கம் சாதகமா பேச வேண்டிய இதான் டாலர்ஸையும் கிஃப்டையும் வாங்கிக்கிட்டு ஃபாரின் கிளையண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவனை புரோக்கர்னு சொல்லுவாங்களா ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்களா ப்ராஜெக்ட் புரோக்கர்னு சொல்லுவாங்க குளோப கோலி மாதிரி கோலி மாதிரி ஆக்கி உட்கார்ந்த இடத்துல இருந்தே உலகத்தை சுத்தற மாதிரி செஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் உனக்கு குடிகாரங்க மாதிரி தெரிஞ்சாங்களா ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற மிடில் கிளாஸ் பொண்ணுங்களும் விவசாய பொண்ணுங்களும் உன் கண்ணுக்கு விபச்சாரிங்க மாதிரி தெரியறாங்கன்னா உனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க கூடிய தகுதியே இல்ல அவுட் சார் ஐ செட் கெட் அவுட் மிஸ்டர் அர்ஜுன் பிரசாத் எஸ் யூ மட் பீ தி சேர்மன் ஆஃப் திஸ் கம்பெனி பட் யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு ஹிட் எ ஹியூமன் பீயிங் லைக் திஸ் ஹியூமன் பீயிங் யூ மீன் ஐ ஹேவ் நோ ரைட்ஸ் அட் ஆல் நவ Okay. Saraswathi! Hmm. How dare you? Neliya, kai vikra. Is this right? Enna chithappa? Absolutely right. But you have every right to molest a girl in my company. Huh? I will take this project away. There'll be no more projects from our company. My food, your company. My shit, your project. Hey, what do you think about India, man? Huh? Do you think we are selling our soul, our dignity, our courage, our culture, our tradition to you people? Huh? We are selling just a small part of our knowledge and intelligence. Keep that in mind. Don't you ever think that you are our happiness. You are happy because of us. If I file a complaint on you under section 345A Nirbhaya Act, then you will not see your country for the next 3 years. No. No. I'm sorry. Then leave my country. Now. Okay. I'm sorry. Saraswathi. Sir. இன்னையிலிருந்து நீ தான் நம்ம கம்பெனியுடைய மேனேஜர். Take charge. எங்கும் உள்ள சமூகாதி பொங்கும் நிர்வாகம் மனதிலே சந்தோஷம் நீங்க போட்டி போட்டுருக்கீங்க ஜெயிச்சிங்களா நான் சேர்மனா உட்காந்து
நம்பர் 1 பொசிஷனுக்கு இந்த கம்பெனியை கொண்டு வந்தே தீர்வேன். இங்க பாரு ஹாரிகா, பிசினஸ்ல போட்டி இருக்கலாமே தவிர என்னைக்கும் ஜெலஸ் மட்டும் இருக்க கூடாது. என்ன இந்த மாதிரி வளர்த்தது நீங்க ரெண்டு பேரும் தானே? நீ சொல்றதும் சரிதான். சரி, நீ எதுக்குமா தப்பான வழியில போயிட்டு இருக்க? அதுவும் இப்ப செலவு பண்ண வேண்டியது பணத்தை கிடையாது. மூளைய மிஸ்ஸஸ் சரோஜினி மேடம் சிஇஓவா இருக்கும் போதே நம்ம கம்பெனி அவங்க கம்பெனியை பீட் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப அவங்க பையன் ஃபாரின்ல இருந்து ட்ரெயின் ஆகி வந்ததும் 1 இயர்ல அவங்க கம்பெனியை நம்பர் 1ல வச்சிருக்கான். அவனை பீட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுமா. அவன் பிசினஸ்ல வேணா பெரிய கிங்கா இருக்கலாம்ப்பா, பட் அவனோட பிளஸ்ஸையும் மைனஸையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நான் காலி பண்றனா கில்லியான்னு பாரு. சொர்க்கமே அது கண்கள் நித்தம் சொக்குமே, மதுபோதை என்னை மேருமே புது கனவு காணுமே, கண்ணம் தான் பழரசம் அதை பருகும் போது பரவசம், உந்தோள்கள் எந்த கைவசம் இதுதானே உன்வசம், இதமானமே இசைநாதமே மனமெங்குமே சுகமேவுமே இளையாடவே அதிலே ராஜயோகமே அது வாழ்க்கையாகுமே, எங்கும் உல்லாசம் அதில் பொங்கும் நிர்வாகம், இனி நாளும் மனதினிலே சந்தோஷம், எங்கும் பரபரப்பே அதில் கூடும் சுறுசுறுப்பே, புது ஊக்கம் பெருகிடவே விருதிருப்பே, எங்கும் உல்லாசம் அதில் பொங்கும் நிர்வாகம், மனதிலே சந்தோஷம், என்றும் பரபரப்பே அது கூடும் சுறுசுறுப்பே, புது ஊக்கம் பெருகிடவே விறுவிறுப்பே. உங்க கம்பெனி நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும்னு ரெண்டு ஜட்ஜஸ்மே லாபிங் பண்ணாங்களாமே. அதுல ஒரு ஜட்ஜ் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐ நோ. கிளவுட் டேட்டா செக்யூரிட்டி ட்ரேட் சொல்யூஷனை டிசைன் பண்ண சொல்லி எங்க கம்பெனியையும் உங்க கம்பெனியையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் பேங்காக்கு வர சொல்லிருக்காங்க. ஐ நோ. எங்க கம்பெனி சார்பா அர்ஜுன் பிரசாத் பேங்காக்கு போக போறான். உங்க கம்பெனி சார்பா நீங்க போக போறீங்க. ஆஃப் கோர்ஸ் யூ நோ, பட் யூ டோன்ட் நோ அவன் எந்த ஹோட்டல்ல தங்க போறான், எந்த ரூம்ல இருக்க போறான்னு ஃபுல் டீடைல்ஸ் இந்த கவர்ல இருக்கு. So what? பேங்காக்ல பிரசன்டேஷன் கொடுக்க போற ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேரோட ஃபுல் டீடைல்ஸ் அர்ஜுன் பிரசாத் லேப்டாப்ல இருக்கு. அந்த லேப்டாப்பை ஹேக் பண்ணி கிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5000 கோடி ப்ராஜெக்ட் கிடைக்கும். சோ உங்க கம்பெனி நம்பர் 1 ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்ளோ டீடைல்ஸ் கொடுக்கறீங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? 50% 40% ஓகே 30% அட்லீஸ்ட் 20% 10% மேடம் 10 ஓகே எஸ் தேங்க் யூ. என்னுடைய சார், இந்த ஹேக்கர்ஸ் எங்க சார் கிடைப்பாங்க? ஹேக்கர்ஸ் எங்க கிடைப்பாங்கன்னு தெரியாது, ஆனா என்னோட கன்னு எனக்கு தெரியும் சார், எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியும்னா தெரியும்னு சொல்லணும், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லணும். ஹேக்கர்ஸ் பத்தி தெரியாது, ஆனா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஓனர். டேய், உங்க ஃபேமிலி ரொம்ப சாஃப்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார், இது மட்டும் நல்லா கேக்குது. பாசஞ்சர்ஸ் ஆஃப் ஃளைட் 307 ஆர் ரிக்வெஸ்டட் டு ரிப்போர்ட் ஃபார் போர்டிங். அம்மா நீ யார தேடுற? அதான் மூணு ஹேக்கர்ஸ் வரணும்ல மேடம், அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன். மூணு பேர்? ஏன் மூணு பேர்? இப்போ லேப்டாப் ஹேக் பண்ணனும்ல. ஓ, லேப்டாப் ஹேக் பண்றதுக்கு ஒருத்தங்க, அத திருடுறதுக்கு இன்னொருத்தங்க, மூணாவது ஆளு ஹெல்பர். ஹெல்பர் யாருக்கு? நீயே ஒரு ஹெல்பர். உனக்கு ஒரு ஹெல்பரா? இடியட். என்ன மேடம் நீங்க, இன்டெலிஜென்ட்டான உங்களுக்கு ஹெல்பர் இருக்கும்போது சாதாரணமான எனக்கு இருக்க கூடாதா? ஜஸ்ட் ஆன் திஸ். இப்ப வரவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க உங்கள மாதிரி என்ன மாதிரி இன்டெலிஜென்ட் இடியட் கிடையாதுங்க, ஜீனியஸ். வாஷிங்டன் நான்தா மேடம். ஆர்னால்ட் ஜேக்கி சான் அது நான்தா மேடம். இவன்தா. ஆல் 3 ஆஃப் யூ கீப் தி பேக்ஸ் ஹியர். என்னமா அந்த மெஷின் மேல போ சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. உம்மடலிங் நோ பை.
Don't go. Please listen to me. Hey, hey, listen. Don't. Hello, sir. Hey. யார் யாருங்க? Hey. Traffic signal lights மாதிரி இருக்கீங்க. பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி கலர் தான் விப்பாங்க மேடம். பிளாட்ஃபார்ம்லயா? சரி அதெல்லாம் கடகட விடுங்க. இப்போ போற ஃளைட் ஏசியா இல்ல நான் ஏசியா முதல்ல அத சொல்லுங்க. வாட்? அது வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஃளைட்ல போறாங்க. நம்மள பேங்காக் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஏசி இல்லாமயே கூட்டிட்டு போவாங்க. எங்க மேடம் யாருன்னு நினைச்சா? சம கட்ட. அது வரார்ல அவருடைய லேப்டாப் தான் நாம ஹேக் பண்ணனும். எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி மேனேஜ் பண்ணுங்க. என்ன சார் என்னது உங்க பின்னாடி பிரவுன் டாப் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கா பாத்தீங்களா ஆமா அந்த பொண்ணுக்கும் எங்க நாலு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க எனக்கு மேடம் போன். ஹே, இது என்னோட போன். இது எப்ப அடிச்சீங்க? ஃளைட்ல நீங்க குனிஞ்சப்போ பின்னாடி பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தா. திருட்டு ராஸ்கல்ஸ். எங்களோட வேலையே அதானே. எங்களை பத்தி எங்க ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபுல் டீடைல் வாங்குனதுக்கு அப்புறம் தான் இவன் எங்களை புக் பண்ணான். என்னயா இத மேடம் சொல்லலையா? அது வந்து Oscar, whether she is willing to share the same suite with me? Please, madam. Due to some technical issue, the same switch room has been blocked for both of you. Just give me another suit then. I'm so sorry, madam. All the rooms have been booked already. There are two bedrooms, separate bedrooms, for the presidential suite. Of course, you both have to share the cost. Please, madam. மெதுவா
எப்படி காட்டினா யூரியா எப்படி காட்டுறாரு? ஹோட்டல் ரூமை ஹேக் பண்ணி ஒரு அழகான பொண்ணு அவர் கூட ரூம்ல தங்க வச்சா இப்படி காட்டாம இப்படியா காட்டுவாரு? கேக்குறான் பாரு கேள்வி. நீ இப்படி காட்டாலோ அப்படி காட்டாலோ அவங்க உள்ள போயிட்டு ஓகே. இந்த ரெண்டு பெட்ரூம்ஸ்ல அர்ஜுன் பிரசாத்தோட பெட்ரூம் எதுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐயோ மேடம், இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்போ சென்சார் பிரீஃப் கேஸ் எந்த ரூம்ல இருக்கோ அதுதான் அர்ஜுன் பிரசாத் ரூம். எப்படிடா? ஆமா, இவர் பெரிய அப்துல் கலாம் புது விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க? அது ஓகே தான். 1 மினிட். ஆ ஓகே மேடம். எஸ் கம் இன். ஓ ஹாய் அர்ஜுன். ஆ நீயும் அவரு போயிட்டாரு. அவரு போயிட்டாரு. அதுக்கு என்ன கண்ட இடத்துல அடிச்சு எழுப்புன மேடம், நீங்க நோன் எதுக்கு சொன்னீங்க? நீங்க அந்த ஈவென்ட்ல எப்படியாவது கலந்துக்கணும். அங்க அர்ஜென்ட் பிரசாத்த லாக் பண்ணனும். அப்பதான் எங்க ஆளுங்க எல்லாரும் வந்து லேப்டாப் எடுத்து ஹேக் பண்ணுவாங்க. ஓ, அதான் உங்க ஐடியாவா? சூப்பரா இருக்கு. பிளான் பண்றதெல்லாம் நான் கில்லாடி மேடம். அது மேடம், ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ரூம லாக் பண்ணி கீஸ எடுத்துட்டு போய் ஹோட்டலுக்கு வெளியே இருக்கிற குப்பை தொட்டில போட்டுருங்க. குப்பை தொட்டி இல்லையா? எங்களுக்கு அதை அப்படி எடுத்துதான் மேடம் பழக்கம். அப்படி கிடையாது மேடம். ஆமா, இவர் பெரிய அதானி பரம்பரை. ஏய், அந்த போனை கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹலோ மேடம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த ஆளை கூட்டிட்டு எங்கயாவது வெளிய போங்க மேடம், அப்பதான் ஹேக் பண்ண முடியும். எல்லாம் பண்ண முடியாது. முதல்ல கிளம்புங்க. டே ரெடி கேட்ச். மாடு
மேடம் இன்னொரு ஹாஃப் ஹவர் நீங்க அவர் கூட இருங்க ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு எங்க இருக்கீங்க அர்ஜுன் பிரசாத் சார் ரூம்ல இருக்கோம் வாட் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் கம் இன் ஓ சாரி என்ன என்ன வேணும் நதிங் உங்க ரூம்ல பால்கனி இருக்கா இருக்கு ஆனா அங்க யாரும் இல்ல ஆ நீ எட்டி எட்டி பார்த்ததால சொன்னேன் சும்மாதான் பை எங்கடா இருக்கீங்க நீங்க ஐயோ அர்ஜுன் பிரசாத் சாரோட ரூம்ல இருக்கோம் டிஸ்டர்ப பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கோம் அர்ஜுன் ரூம்லயா ஆ என்ன பெட்டடா இது இதுல படுக்கிறதுக்கே குடுத்து வச்சிருக்கணும் நமக்கு சாதாரண ரூம் போட்டுட்டு அவங்களுக்கு இவ்ளோ சுகமான ரூம் போட்டுட்டாங்க பாப்பா இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல எவ்வளவு அழகா இருக்கு டேய் மேடம் விட சூப்பர் ஃபிகர் இத பாரு புக் பண்ணிலமா மேடம் You're supposed to be my assistant. And this is what you're doing here. அது வந்து மேடம். From today onwards, if I hear... Ah. அஞ்சச்சோ, என்ன பண்ண போறாங்க? Excuse me. Who's that? நான் தான். Please come in. மாசி மாசமாலான் First of all, in the bedroom ki yedukku vandhinga? In the room ki neenga yedukku vandhinga? What? What avadu? Arjun Prasad room ku neenga ya vandhinga? Idu Arjun Prasad room ah? In the room la thana sensor box paathom. Sensor box? Enna madam, in the room avlo pudusa paakringa? Already in the room ah tha neenga use panirkeengale. You just shut up, okay? Adenga poninga nalla manage pandringa. Aama madam, neenga potukitta mel aadigal, ull aadigal in the room la eppadi vandhadhu naanga thalaiya pichikitta madam. Panju neruppu pakkathula pakkathula irundha pathikada enna? அப்படின்னு உங்க பிஎச்சா சொன்னா பாம பத்த வச்சு ஏன் மேல போடுற அந்த பாம நான் நினைக்கிறேன் மேடம் எந்த அளவுக்கு டயர்டா இருந்திருந்தா போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே கழட்டி போட்டுட்டு தன்னந்தனியா அந்த ரூமுக்கு போயிருப்பாங்கன்னு பரிதாபமா சொன்னா மேடம் உங்க பிஏ நெருப்பு நினைக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் பத்த வச்சிருக்கியடா நான் அப்படி சொல்லவே இல்ல மேடம் நீங்க மொத்த ட்ரெஸ்ஸையும் கட்டிக்கிட்டு போயிட்டீங்கன்னு தான் சொன்னேன் மேடம் இந்த ப்ராஜெக்ட்டும் வேணா உங்க ஹேக்கிங்கும் வேணாம் ஹலோ இப்பெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது எப்படி பண்றீங்களா அர்ஜுன் பிரசாத் லேப்டாப்பை ஹேக் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி 90% ஓவர் போய் பாருங்க தல்றா பாத்தீங்களா ஏன் லேப்டாப்ல இருந்து ஏன் ப்ராஜெக்ட் ஃபைலை எனக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன உங்க லேப்டாப்பா அது இருக்கட்டும் நீங்க இந்த ரூமுக்கு லேப்டாப்போட எதுக்கு வந்தீங்க இறா யூடியூப் பார்த்து சமல் பண்றதுல அதுவும் இதே மாதிரி தான் just get out of my room right now ஓகே ஹாரிகா வாட் ஹேப்பன் எதுக்கு இப்ப சத்தம் போடுற சார் என்ன சார் டவல கட்டிக்கிட்டு மேடம் ரூம்ல இருந்து நீங்க இந்த ரூமுக்கு வரீங்க அப்போ உங்களோட ட்ரெஸ் மேடம் ரூம்ல தான இருக்கணும் உங்களை நான் எங்கயோ பாத்துர்க்கனே ஆமா ஏர்போர்ட்ல பார்த்த அந்த காமெடியன்ஸ் தான நீங்க யார் சார் காமெடியன்ஸ் எங்க ஃபேஸ்லாம் பார்த்தா காமெடியன்ஸ் மாதிரி தெரியதா நான் சீனியர் ஹெல்பர் இவன் திருட அவன் ஹேக்கர் அவன் புரோக்கர் ஏய் பிஏ அட பிஏ புரோக்கர் ஹேக்கர்ஸ் ஆ நான் இப்பவே போலீஸ் கூப்பிடுறேன் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் டாய்பட்டா போலீஸ் ஸ்டேஷன் ட்ரிபிள்கன் போலீஸ் ஸ்டேஷன் ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இங்க பேங்காக் போலீஸ் அவங்களால என்னடா தெரியாதுன்னு சொல்ற அவங்க மட்டும் வந்தாங்கன்னா நம்மள லாடம் கட்டிடுவாங்க வெளிய போங்க சில்லி ஃபெல்லோ சீக்கிரம் போங்க இங்க பாரு ஹாரிகா
தனியா உட்கார்ந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹலோ, உனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணும். நீ நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரணும், அவ்வளவுதானே? இந்தா, நாளைக்கு நான் பிரசன்ட் பண்ண போற ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்துக்க. இவ்வளவு பிளான் பண்ணது இதுக்காக தானே? எங்க அம்மா உங்க கம்பெனியை பத்தி நல்ல விதமா சொன்னாங்க. நம்ம ஒரே ஃபீல்டில் ஒர்க் பண்றோம், நமக்குள்ள எதுக்கு இந்த டிஃபரன்ஸ் எல்லாம்? கம் ஆன், டேக் இட். இப்ப எது கழுகுற? ஹலோ, இந்த ப்ராஜெக்ட நான் உனக்கு மனசார கொடுக்கறேன். நான் இப்ப ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ப்ளீஸ் பனிஷ் மீ. ஓகே, ஐ வில் கிவ் யூ எ பனிஷ்மென்ட். ப்ளீஸ், ஃப்ரம் டுடே ஃபாரெவர் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கம் ஆன், ஷேக் ஹேண்ட். ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்ட மட்டும் போதாது, இப்ப இருந்தே ஹார்ட் வர்க்கும் பண்ணனும். ட்ரெய்னிங் கொடுக்க நீ தான் இருக்கல்ல? ஓகே, எனக்கு ப்ராப்ளம். ஓ, தேங்க் யூ. ஹலோ, பேச ஆரம்பிச்சிட்டாளா? நாளைக்கு வந்து நான் மெயில் அனுப்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தான். சரி, ஓகே, பேசிட்டு வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவனுக்கு லவ்வர் ஆகலாம், எனக்கு எதிரி ஆகலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க ஐடியா கொடுத்தது நான் தான். உனக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுல, எனக்கு 10% கொடுத்துட்டு போதும். இப்ப வேணா உனக்கு அவனை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா முதல்ல என்னதான் உனக்கு தெரியும்? ஆனா அதுக்கு முன்னாடி ஹாரிகாவுக்கு என்ன தெரியும்? ஐயோ அண்ணே, என்ன இங்க வந்திருக்கீங்க? இவ என்னோட கிளாஸ்மேட். சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். பிசினஸ்ல எங்க ரெண்டு கம்பெனிஸ்க்கும் போட்டு இருக்கலாம், ஆனா எங்க மனசுக்குள்ள இல்ல. ஓ, நீங்க உன பேசிக்கிட்டே இருங்க, நான் உன அப்புறம் வரேன். மறுபடியும் வருவியா? மறுபடியும் இந்த பக்கம் வந்த என் பழைய கேஸ் எல்லாம் நோண்டி திரும்பவும் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பீங்க. இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஏரியாவுக்கு வர மாட்டேன். ஆமா, சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பை. கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்கல. இவன் அப்படியே நாரதர் மாதிரி, எவ்வளவு தப்பான விஷயம் பண்ணாலும் கடைசியில அது நல்லதுலதான் போய் முடியுது. அவனை பத்தி எங்களுக்கு தெரியுமா? வனிதா, உனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு நல்ல பையன் கிடைச்சிருக்கான்னு. அப்படியே எனக்கு ஒரு நல்ல மருமகளும் வேணுங்கிறதுக்காக தான் உன் வீடை தேடி நான் வந்திருக்கேன். வாங்கம்மா. யாருப்பா அந்த பொண்ணு? நான் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது பார்த்தம்மா. அவளை பார்த்ததும் எங்கேயோ எப்பவோ பார்த்த ஃபீலிங். அது என்னவோ பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு சில வாட்டி யாரையோ பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி தோணும், அது நார்மல் தான்ப்பா. சரி, உனக்கு ஒரு குட் நியூஸ். அடுத்த வாரம் ஹாரிகாவுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட். ஹாரிகா என்னோட ஃப்ரெண்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத பாரு, என் பாரத்தை நான் குறைக்கணும்னு
என் கம்பெனிஸ் எல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிட்டேன். அதனால என் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. ஒன்னே ஒண்ணு இருக்கு, அதுதான் உன் கல்யாணம். என்னடி எவ்வளவு தைரியம் இருந்தா பவானி அண்ணன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்ப. சொல்லுங்க உங்க கம்ப்ளைண்ட் என்ன? யூபில நம்ம ஊரை சேர்ந்த 2000 விவசாயிகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அங்க எங்களை விவசாயம் பண்ண விடாம தடுக்கிறாங்க. அறுவடை செஞ்ச நிறைய பொருட்களை அவங்க எரிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற கொஞ்ச பொருட்களை அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போனா அங்க யாரையும் வாங்க விடாம டார்ச்சர் பண்றாங்க. அதனால வேற வழியே இல்லாம நாங்க யாருக்கு விவசாயம் கத்து கொடுத்தோமோ அவங்க கிட்டயே நாங்க கூலி வேலை பாக்குறோம். ஊர் விட்டு ஊர் வந்து எந்த உரிமையில நீங்க எல்லாரும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அந்த பவானி எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப அராஜகமா இருக்கு சார். நீங்க சொல்ற பவானி பெரும் புள்ளியாச்சு அம்மா. இந்த வார்த்தையை உங்களோட வாயில இருந்து கேக்குறதுக்காக நான் இங்க வரல சார். 5 ட்ரை பண்ணி உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து 2007 விவசாயிகளோட குடும்பத்தை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் சார். அது இல்லம்மா, அது வந்து முடியாதுன்னா சொல்லிடுங்க சார். எங்க பிரச்சனைய மீடியா கிட்ட கொண்டு போனோம்னா நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். ஏமா கோவப்பட்டுகிட்டு இருக்க? உட்காருமா, நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா நான் எப்படிமா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்? சரி, என்குயரி கமிஷன் எப்போ? நாளைக்கு. டோன்ட் வரி, நாங்க கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு 48 hours வரைக்கும் அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட தெளிவா வராது. இவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மெடிக்கல் சர்டிபிகேட் சார். Thank you very much. Thank you sir. டேய் சார், சார் அவளை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் அவ வீட்டுல விட்டுருங்க. ஓகே சார். இந்த ஊருக்கு பெரியவங்க யாரு? இந்த ஊருக்கு பெரியவங்கன்னு யாரும் கிடையாதுங்க. அவங்க கேட்டதை நான் பண்ணுவேன், நான் சொல்றத அவங்க செய்வாங்க. உங்க பேரு? சீதாராமனுங்க. இங்க விவசாயம் பாத்துட்டு இருக்கிறவங்கள லோக்கல் மினிஸ்டரா இருக்கிற பவானிங்கிறவரு உங்க எல்லாரையும் துன்புறுத்தி கொள்ள மிரட்டல் விட்டதா உங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. 2 முதலமைச்சர்கள் சுப்ரீம் கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கி என்கொயர் பண்ண சொல்லி ஜட்ஜோட எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க யாருக்கும் பயப்படாம உண்மை என்னவோ அதை சொல்லுங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். எங்க ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லங்க. அப்புறம் எதுக்கு சார் உங்க ஊர் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அவ ஒரு பைத்தியம் சார். தெனோ யார் மேலயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க உயிரை எடுத்துட்டு இருக்கா? வேணா நீங்களே வந்து பாருங்க சார். வாங்க சார். அவதாங்க. வணக்கம் சார். ஏமா இப்படி இருக்காங்க? என்னமா மாடுங்களை காமிச்சிட்டு இருக்க? எங்க அண்ணன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிட்டாங்க சார். எல்லா ஹாஸ்பிடல்லையும் காட்டியாச்சு, குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நீ சொல்றது உண்மைதானாமா? உண்மைதான் சார். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்காமா? வீட்ல இருக்கு சார். எடுத்துட்டு வாங்க. சரி அண்ணி, இங்கே இருங்க. வர கையெழுத்தும் கை நாட்டும் வாங்க போறோம். விசாரணை மொத்தத்தையும் ரெக்கார்ட்ல ஷூட் பண்ணிடுங்க. ஓகே சார். லட்சுமணா சொல்லுங்க. அவங்க உட்கார்றதுக்கு கட்டில சேர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிரு. பேர் என்னமா? ஐயா பிரச்சனை. இங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? எதுவும் இல்லங்க. உங்க பேரு? என் பேர் சுப்பையா சார். ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். எல்லாரும் வைக்கோல் இருக்கிற இடத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம்.
ஒண்ணும் இல்ல சார், குழந்தை தான் அழுதுட்டு இருக்கு. அங்க ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. ஓ சாரி. ஆமா, உங்க குழந்தைகள்லாம் காணாம எங்க போயிட்டாங்க? இந்த நேரத்துல குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ல தாங்க இருப்பாங்க. ஓகே போலாம் சார். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த குழந்தையோட வாயிலையும் பிளாஸ்டர் ஒட்டி இருந்தா இது இல்லற கத்தி இருக்காது. ஒரே ஒரு வாட்டி அம்மாவை கண்ணை திறந்து பாருடா. தங்கோ அம்மாவை பாருப்பா. நீ சொல்லடி கண்ணா, அப்பா வந்து பாருடா. செத்து போனவன தூக்கிட்டு போய் எரிச்சிடுங்கடா. குழந்தையும் நெருப்புல தூக்கி போடு. போனும் புள்ளையும் ஒன்னாவே எறியட்டும். குழந்தை கூட நினைச்சீங்க கடவுள் இருக்க மாட்டாரா? வருவாரு, கடவுள் வருவாரு, கடவுள் கண்டிப்பா வருவாரு. சென்னை கிடைக்கவே மாட்டேங்குது. So to summarize, this UP project is very necessary for us. It will help us all a lot. Endha oru soolnilaiyilum indha project nikka kooda. Arjun, yaar ketta andha UP file move panna? Adhila enna thappu? Nalla project. Nama company ku nalla profit mattum illama neraiya kudumbathukku saapadu kedaikum. Adhu enakku mukkiyam kedaiyadhu. Nee dhaan enakku mukkiyam. Stop this project immediately. As the chairman of this company, you got all rights except this project. But why? No more arguments about this project anymore. அப்ப இந்த கம்பெனியோட சேர்மன் போஸ்ட் எனக்கு எதுக்கு? நான் என் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு அப்ராட்க்கு போறேன். அர்ஜுன் இல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா? என்ன நடந்துச்சு? சாயில் டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க மேடம். இது வியாபார பூமி கிடையாது இல்ல? Thank you.
இடத்துல சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா அந்த இடத்துல 30% எங்க பவானி ஐயாவுக்கு நீங்க கொடுத்து ஆகணும். ஏன் கொடுக்கணும்? ஆய முடி. அது மட்டும் இல்ல, வர ப்ராஃபிட் 10% லைஃப் லாங் ஷேர் அவரோட ஃபேமிலிக்கு கொடுத்தாகணும். அவருக்கு எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? எங்க ப்ராஜெக்ட்டுக்கு இதுதான் கரெக்டான இடம். சாயில் டெஸ்ட்ல இருந்து கவர்மெண்ட் லா படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் முறைய பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஏய், இங்க ரெடி ஆகுற பவர் கூட கவர்மெண்ட்க்கு தான் குடுக்குறோம். அங்க போய் பேசு. முதல்ல இங்க இருந்து ஏய் ஜால்ரா, ஆய மூடு. நம்ம ஜால்ரானு எப்படி இவன் கரெக்ட்டா கண்டுபிடிச்சான்? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நான் சொல்றத தான் நீ கேட்டாகணும். என்ன மிரட்டறியா? துர்கா பிரசாத், உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. என்னடி இந்த பவானி யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சவன் யாரும் என்ன எதிர்த்து பிரச்சனை பண்ண மாட்டான். நீ தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். செத்துருவ ஜாக்கிரத. நாங்க கேட்டத கொடுக்கலன்னா இந்த இடத்துல உன்னால எதையும் செய்ய முடியாதுடி. யார பாத்துடா டீ போட்டு பேசுற? என்கிட்ட வச்சுக்கிட்ட என் எதிரில நின்னு பேசுறவங்களையே நான் மன்னிக்க மாட்டேன். நீ என்னடா விரல ஒசத்து பேசுற? வேற யாராவது இருந்தா இதே இடத்துல புதைச்சிருப்ப. தைரியம் இருந்தா சரி பாக்க. சொன்னத செய்வேன். கடைசி பூஜை. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நான் தான் எம்டி. உனக்கு என்னையா, இதான் பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் ஆச்சு. சார், உங்களவுக்கு பெரிய ஆள் இல்ல சார். இன்னைக்கு நடக்கிற ஆல் இந்தியா மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ஸ்ல நான் பேசணும் பாரு. கண்டிப்பா பேசுங்க சார். கேபினட்டே சும்மா அதிர்ற மாதிரி இந்த பவானிநாத் பேசுற பேச்ச கேட்டு பிஎம் கூட பயத்துல நடுங்கி போயிடுவாங்க. கண்டிப்பா. எங்க போன? அர்ஜுன் பிரசாத் பேசுறா நடக்குது. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா இதை தடுத்து பாடுறா. பத்தே நிமிஷத்துல என்ன பண்றேன்னு பாரு. எப்படிப்பட்டவன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறியா? இதுங்க போடுற போர் சவுண்ட் கிடையாதுரா. உன் சாவுக்கு நான் அடிக்க போற மோளத்தோட சவுண்டு. வாடா. என்ன நடக்க போதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. எனக்கும் தான் பயம். எதுக்குமா, இப்ப இங்க யாரு வந்தாலும் அலறி ஓடிதான் ஆகணும். சிங்கம் வந்துட்டு இருக்கு பாருங்க. சிங்கமா? ஏ வெங்கடேஷ், என்ன போர் சவுண்ட் கம்மியாயிருச்சு? கீழே பாறை இருக்கு சார். அப்ப வெடி வச்சு பாறையை உடைக்க சொல்லுங்க. ஓகே சார். ஏய், கடவுள் ஆசீர்வாதத்துல பூஜை நல்லபடியா நடந்தா அடுத்த முகூர்த்தத்துல உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ, அவ்வளவு நாள் ஆகுமா? இன்னைக்கே எங்கேஜ்மென்ட் வைப்பீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நீங்க கூப்பிட்டோனே ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். பொண்ணு இருமா, முதல்ல பூஜை நடக்குதா இல்லையான்னு பாப்போம். யாரு இங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது. முதல்ல அபசகுணமா பேசுறத நிறுத்து. வாய மூடு. அம்மா, என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? பூஜையில உட்காருங்க. இதெல்லாம் உனக்காக தானடா, நீ தானே உட்காரணும். நான் உட்கார்ந்தா வேலை எப்படி நடக்கும்? சுத்தியும் பாத்துக்கிட்டே இருக்கணும்.
என்னடா பூத்தட்ட கையில வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி நினைக்கிற? அவங்க கிட்ட கூட என்னடா நீ அப்படி பாக்குற? என் முகத்துல என்ன இருக்கு? அது சரி, யார் ராணி? இங்க பாம்பு கேம்புன்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன? பதில் சொல்லு. நில்லு, போடாதரா. நில்லு, போடாதரா. நில்லு. அர்ஜுன்! ஏய் அர்ஜுன் பிரசாத், சொல்றத கேளுங்க, எத்தனை பேர் காலை வெட்டினாலும், எத்தனை பேரோட கைய வெட்டினாலும், இங்க எத்தனை பேருக்கு உயிரே போனாலும் சரி, பூஜை மட்டும் தடப்படவே கூடாது. மந்திரத்தை சொல்லி பூஜை ஆரம்பிங்க. இப்படி ஒருத்த இந்த ஊர்ல இருப்பான்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல?
வாங்கடா, எத்தனை பேர் வரீங்களோ வாங்க. சொந்த வீடும் போயிடுச்சு, அதுக்கு மேல இந்த ஊரே அழிஞ்சுகிட்டு இருக்கு தம்பி. முதலாளிகளா இருந்த நாங்க இப்ப கூலிக்காரங்கள ஆகிட்டோம் தம்பி. என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க? நான் தான் ராமசாமி. தம்பி நான் தான் சுப்ராஜ். ஐயா நான் தான் மெய்யப்பன். ஐயா நான் ஐயா ஜெகதீஷ். ஐயா நான் தான் முத்துக்குமார். நிறுத்துங்க. தன்னை பெத்த அம்மா ஞாபகம் இல்ல, கூட பிறந்த தங்கச்சி ஞாபகம் இல்ல, தூக்கி வளர்த்த இந்த அப்பாவும் ஞாபகம் இல்ல, இவ்வளவையே அவன் விரும்பின பொண்ண கூட அவனுக்கு ஞாபகம் இல்ல. இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா, அவன் நம்ம தர்மா கிடையாதுரா? இவர் வெளியூர்ல இருந்து வந்த பணக்கார வீட்டு பையன், அதுவும் இல்லாம செத்து போன தர்மா எப்படி திரும்பி வருவான்? எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி, என் பையன்னு நினைச்சு உங்களை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டோம். நீங்க உங்க வேலையை பாருங்க தம்பி, நாங்க வரோம். வாங்க போலாம். பாமா நாம போலாம் வாப்பா, இந்த இடம் நமக்கு ராசி இல்ல. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆமா, அச்சசல் எங்க சேர்மன் மாதிரியே இருப்பாருன்னு சொன்னீங்களே, அதான் உங்க பையன் தர்மா. அவரை யார் கொலை பண்ணா? என் பையன் இறந்துட்டான்னு சொன்னே தவிர அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லலையே. நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏய் கொஞ்ச நேரம் உளறாம அமைதியாரு. அது இல்லடி, தர்மாவை யார் கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம கேர்ஃபுல்லா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் என் பையனை கொல்ற தைரியம் எந்த ஆம்பளைக்கும் இல்ல. என் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அவன் தான் மூத்த பையன். தர்மா எங்க ஊரோட குல தெய்வம். யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவன் தான் முன்னாடி வந்து நிப்பான். நீங்க எவ்வளவு கத்துனாலும் அதனால பிரயோஜனம் இல்ல. இத பாருங்க, இது தை பொங்கலுக்காக நாங்க செய்த அறுவடை, பாதி விலைக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு வெறுப்பா இருந்தா வாங்குங்க, இல்லன்னா கிளம்புங்க. என்னடே எங்கயோ இருந்து இந்த ஊருக்கு பஞ்ச பொழைக்க வந்துட்டு எங்களையாட போ சொல்றீங்க? எங்க அண்ணன் என்ன வேலை சொல்றாரோ அந்த வேலைக்கு தான் கொடுக்கணும், இல்லன்னா உங்க நெல்ல எந்த சந்தையிலயும் விக்க முடியாத அளவுக்கு செஞ்சிருவோம். இது மண்ணா போனாலும் பரவாயில்ல, பாதி விலைக்கு விக்க மாட்டோம். என்னைக்கு இதுக்கான விலை கிடைக்குதோ அன்னைக்கு நாங்க வித்துக்கிறோம். ஆமா, என்னடா பிட்டா பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? போட்டுக்கிட்ட துணியோட பஞ்ச பொழைக்க இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தீங்க. எங்க கவர்மெண்ட் போட்ட பிச்சையில வாழ்ந்து இப்ப வெள்ள வேட்டி வெள்ள துண்ட போட்டுட்டு எங்களையே எதிர்த்து பேசுறீங்களா? நாங்க இந்த ஊருக்கு வரும்போது நீயே கோமணம் தாண்டா கட்டிட்டு இருந்த. விவசாயி யாரா? பூமி ஆகாயம் கிட்ட கையேந்திர பிச்சைக்கார, பிச்சைக்கார. நீங்க எங்களை எதிர்க்கிறீங்களா? ஏய் நெல் மூட்டைகளை எரிச்சு சாம்பலாக்குங்க. யாருக்குடா போன் பண்றேன்? ஃபயர் இன்ஜினியர். ஃபயர் இன்ஜினியர் இல்ல, அந்த ஃபயருக்கே போன் பண்றேன். ஃபயரா? யாரா அந்த ஃபயர்? எங்களோட அண்ணன். நீ பத்த வச்சாதான் ஃபயர். ஆனா எங்க அண்ணன் வந்தாலே ஃபயர். அப்படியா? சொல்றா பாக்கலாம். டேய் இவனுக்கு எல்லாரையும் அடிச்சு மறைக்கணும். நெல்லு மூட்டை அத்தனைக்கு எரிஞ்சு சாம்பல் ஆகணும். ஹஹஹஹ
என்னடா குடுத்த அடி உங்களுக்கு பத்தலையா? மறுபடியும் திமிரா இங்க வந்து நிக்கிறீங்க? அது யாரு குடுத்த தைரியம்டா? தர்மா, என் பையன் தர்மா. நான் போலீஸ் மட்டும் இல்லடா, விவசாயிகளோட பையனா வந்திருக்கேன். விவசாயிங்கிறவன் யாருடா? பூமி கிட்டயும் ஆகாயத்துக்கிட்டயும் கையேந்தி நிக்கிற பிச்சைக்காரன்டா. டேய் என்னடா, என் மூக்குல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. இவர்தானே அடிச்சாரு. எப்படா கையேந்தி நிக்கிற பிச்சைக்காரன்டா? யாரு மேலடா கைய வச்ச? விவசாயிங்க மேலயா? உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கணும்? இந்த உலகத்துல செல்போன் இல்லாம எல்லாரும் வாழ்ந்துட முடியும். ஆனா அதை தயார் பண்றவன் என்னவோ பெரிய கோடீஸ்வரன். நாம எல்லாம் குடிக்கிறமே கூல் ட்ரிங்க்ஸ், அது இல்லனா கூட வாழ்ந்துட முடியும். ஆனா அதை தயார் பண்றவன் கூட பெரிய கோடீஸ்வரன். நாம பிடிக்கிறமே பீடி சிகரெட்டு, அது இல்லனா கூட வாழ்ந்துட முடியும். அதை தயார் பண்றவன் கூட பெரிய கோடீஸ்வரன். ஆனா நாம சாப்பிடுறமே சாப்பாடு, காய்கறி, பழங்கள், இது இல்லாம வாழ்ந்துட முடியுமா? முடியாது இல்ல. ஆனா அதை விளைய வைக்கிற விவசாயிங்க மட்டும் இந்த நாட்டுல பிச்சைக்காரங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரால? உன்ன மாதிரி அயோக்கிய ராஸ்கலாலதான். என்னடா சொன்ன? அடிங்க அவனை. விவசாயிகளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஒண்ணுத்துக்கும் உதவாதுங்கிற இடத்துல கூட ஏற புடிச்சு உழுது விவசாயத்தை பண்றாங்கன்னா அதுக்கு அவங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தனாதான் முடியும். அவங்களுடைய சக்தி எல்லாத்தையும் தானமா தந்து சேத்துல அவன் கால வச்சாதான் நீயும் நானும் தினமும் சோத்துல கைய வைக்க முடியும்டா. இன்னொன்னையும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. விவசாயத்தை தொழிலா செஞ்சாலும் செய்யற தொழில நஷ்டமே வந்தாலும் சரி, அதுக்காக ஓடி ஒளியிற கூட்டம் இவங்க இல்ல. அத பொருட்படுத்தாம நெஞ்சில தில்லோட இருக்கிறவங்க. காட்டுக்குள்ள மிருகங்களால் ஆபத்து வந்துருமோன்னு பயப்படாம அந்த மிருகங்க கூட போராடி பாம்பு கிட்டையும் தேலு கிட்டையும் தப்பிச்சு சின்ன சின்ன பூச்சிங்க கிட்ட கடி வாங்கி தான் உயிரைய துச்சமா நினைச்சு ராத்திரின்னு பாக்காம பகல்னு பாக்காம சுட்டரிக்கிற வெயில்ல கஷ்டப்பட்டு அரிசி காய்கறி பழங்களை விளைய வச்சு உலகத்துக்கு மூணு வேளையும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற விவசாயிங்க மேல எட கைய வைக்கிற உன்னை எல்லாம் விடவே கூடாதுரா. கொல்லுங்கடா இவனை. உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது இத விளைய வைக்கிற விவசாயி எவ்வளவு திமிரோடையும் தெனாவட்டோடையும் இருப்பான்னு உனக்கு காட்டட்டுமா?
நீங்க சொன்ன ரேட்டுக்கு வாங்கிக்கிறோம். நெல் மூட்டி எரிச்சது தப்புதான், அதுக்கு நஷ்ட ஈடு எவ்வளவுன்னு சொல்லுங்க, கொடுத்துடுறோம். சீதாராமனுங்கிறது நீங்க தானா? ஆமா, அது சரி. நீ யாருமா? உங்களோட மருமக. இத அங்க வச்சிருங்க. ஹலோ, நீங்க வனஜா ஸ்ரீ தானா? ஆமா. சரி, நீ யாரு? யுவர் டாட்டர் இன் லா. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா. ஓ மை காட், நீங்க தான் எனக்கு அத்தை. அத்தையா? அப்பா, யார் இந்த பொண்ணு? ஆமா, நீ யாரு? யாரா? என் பொண்ணுமா? ஆமா. ஓஹோ, என்னோட நாத்தனாரா? இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? காலேஜுக்கு. படிச்சதெல்லாம் போதும். இங்க பாரு, இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நீங்க இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றீங்க. வீட்டு வேலைய நீ பாத்துக்கோ, விவசாயத்தை உன் புருஷன் பாத்துக்கிட்டோம். அந்த வேலையை பாக்குறதுக்கு தான் நானும் என் பொண்டாட்டியும் இருக்கோம்ல. யாரு உன் பொண்டாட்டி? நான் தான். ஓ, வேலைக்காரங்கன்னா சமையல் வேலைய பாக்கணும், இல்லனா துணி துவைக்கிற பாத்திரம் கழுவுற வேலைய பாக்கணும். வீட்டாளுங்க பேசிட்டு இருக்கும் போது குறுக்க உங்களுக்கு என்ன வேலை? ஓ மை காட், you're stitching one word like chewing gum. என்ன அப்படி பாக்குறீங்க? கிழக்க இந்த பக்கம். இந்த பக்கம் வாங்க. எதுக்குமா? நான் சொல்றேன், வாங்க வாங்க. புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன சொல்லி உன்ன ஆசீர்வாதம் பண்ணனும்? கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற நல்ல விஷயம் என்ன? குழந்தை பெத்துக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை தான் நான் கேக்குறேன். சந்தானம். டேய் 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 டேய், கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு இப்படியாட ஆசீர்வாதம் பண்றது? ஏய் சுப்ராஜ், எவ்வளவு வருஷம் ஆச்சுடா உன்ன பார்த்து. வாங்க வாங்க. ஆமாடா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சது, உன் பொண்ணு தானே? ஆமாண்ணே, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதான் அவ அப்படி பண்ணா. சர்ப்ரைஸ் மாதிரி தெரியலமா, ஏதோ அவசரம் மாதிரி தெரியுது. இதனாலதான் என்னமோ காரை விட்டு யாரும் இறங்காதீங்க, பத்து நிமிஷம் கழிச்சு வாங்கன்னு சொன்னா. எவ்வளவு வருஷம் ஆச்சுடா பாத்து, என் மருமக எப்படி வளர்ந்துருக்கா? அப்பா, என்ன உங்க மருமக? இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னா முதல்ல என் அண்ணனுக்கு இந்த பொண்ணு பிடிக்கணும்ல. என்ன அவருக்கு பிடிக்காம இருக்குமா? எங்க உங்க அண்ணன்? வீட சுத்தி பாரு, எங்கயாவது இருப்பாரு. கண்டுபிடிக்கிறேன் பாரு. நீ தங்கமானவன்டா. இத இப்பவே பார்ட்டி வச்சு கொண்டாடுவோம். கொண்டாடிடுவோம். அப்படி சொல்ற. ஹலோ மிஸ்டர். போலீஸா இருந்துகிட்டு இவ்ளோ முடி வளர்த்து வச்சிருக்கியே. திருப்பதிக்கு வேண்டிக்கிட்ட. ஓ, ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அழகா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பாத்து சொல்லு. ஐயோ வேண்டாங்க, அது நல்லா இருக்காதுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் மூக்கு சரியில்ல, மூஞ்சி சரியில்லன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. என்ன நல்லா பாத்துட்டு என்கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொன்னா அத நான் சர்ஜரி பண்ணி மாத்திப்பேன். இப்ப பாரு, மேல இருந்து கீழே வரைக்கும் ஈரமாகற மாதிரி பேசுறீங்க. யாருங்க நீங்க? ஈரமகர மாதிரினா? நீங்க பேசுற பேச்சுக்கு பயந்து உடம்பெல்லாம் வேர்த்து ஈரமாயிருச்சு. முதல்ல உன் முகத்துல இருக்கிற வேர்வையை தடச்சிட்டு என் இடுப்ப பாரு. அத பார்த்து தான் மூஞ்சலாம் வேர்த்துருச்சு. அப்ப டோட்டலா ஓகேவா? டபுள் ஓகே. யூ ஆர் நாட் எ ரொமான்டிக் ஃபெலோயா. பக்கத்துலயே பூச்செடி இருக்கு. ஒரு பூவை கொடுத்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்ல. ஓ மை காட். ஆமா, என்ன நடக்குது இங்க?
அவருக்கு என்ன முழுசா புடிச்சிருக்கு, அதனால ப்ரோபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ கல்யாணம் பண்ணிக்க போறது இவரையா எங்க அண்ணனியா? அப்படின்னா இவரும் அண்ணன் இல்லையா? இல்லையே. இவர் எங்க அண்ணகிட்ட வேலை பாக்குற கான்ஸ்டபிள். எங்க வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு இங்கே தங்கிப்பாரு. ஓ மை காட், சாரி 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 சாரிங்க, தெரியாம அவசரப்பட்டுட்டேன். நீங்க பார்த்தது எல்லாத்தையும் ரப்பரை வச்சு அழிச்சிருங்க ப்ளீஸ். ரப்பர்ல அழிக்கணுமா? உன்னோட அவசரத்தால என்ன முழுசா நனைய வச்சுட்ட. இத காய வைக்கிறதுக்கே எனக்கு நிறைய டைம் பிடிக்கும். என்ன இந்த ஆளு, புல்லட் சவுண்ட் கேக்குது இல்ல? அப்ப எங்க அண்ணன் வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படியா? நாத்தம் கூட தெரியல. யார் இந்த செண்டு சுனிதா? ஏன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு? டேர்மாடு, பொங்கல் பண்ணிக்க வரப்போகுது. ஃபியூஸ் போட பல்ப் எடுத்துட்டு புது பல்ப மாட்டு போ. சரி மாட்டறேன். முதல்ல உன் மூஞ்ச கழுவுடா. டேய் லட்சுமணா, கரண்ட்னா எனக்கு ரொம்ப பயம், அதனால ஜாக்கிரதையா புடிச்சுக்கோ. ஓகே சரி ஏறு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல. என்னடி நீ திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அந்த இன்ஸ்பெக்டர் விட அவர் கூட வேலை செய்யற அந்த கான்ஸ்டபிளே நல்லா இருக்காங்க. அது என்ன, ஹோல்டர்ல கை வச்சது லைட் எரியுது. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என் நட்பை நான் கெடுத்துக்க முடியாது. உன்னை என் ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கேன். இனி நீ உன் வாழ்க்கை முழுக்க வாழ வேண்டியது இருக்க வேண்டியது இங்கதான். அப்படின்னா சரி, அந்த கான்ஸ்டபிளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலைக்காரிய இந்த வீட்லயே. ஐ லவ் தங்கை மாறு ஒன்றோடு ஒன்றான எல்லும் புஞ்சை உண்டு. மண்ணை நம்பி தன்னை நம்பி நம்மை தக்க பாண்டால் சங்கடம் அறிவதுண்டு. எல்லாருமே கொண்டாடுவோம் இந்த மண்ணிலே, எல்லோரும் வர கூப்பிடுவோம் கோவில் தண்ணிலே. சாவிலேயும் என் கோடி கொஞ்சம் கண்டு என் மிச்சம் போல நடந்தான் பாதம் தோன்றுவேன். Thank you.
செந்தம் பேர்வை திறவேறு பாய கதிராகுமே கதிராகுமே தவறாது என்ன தானம் செய்து திறவேடை கூட்டம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய தம்பி பவானி ரெவென்யூ மினிஸ்டரா இருக்கான். என் ஃபேமிலி இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு ஜனங்க காரணமா இருந்தாலும் இதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம இனத்தை சேர்ந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தான் காரணம்னு சொல்றோம். இப்போ வரைக்கும் எங்களை ஆசீர்வதிச்ச நீங்க என் பொண்ணையும் ஆசீர்வதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரெடி ஆயிட்டாலும் கூப்பிடுங்க. உங்க பொண்ணு பிறந்தநாளா? அதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு இவங்க மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்காங்கல்ல, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கலாம். என்ன சார் நான் சொல்றது கரெக்ட் தானே? இருக்கட்டும், வந்தவங்க கிட்ட ஆசீர்வாதம். வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நாங்க முடிவு பண்ணல, அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து என்ன கேட்காம எதுவுமே பண்ண மாட்டான், ஆனா மாப்பிள்ளைய மட்டும் அவளையே செலக்ட் பண்ணிக்கிட்டான். முதல்ல எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, அதனால யாருக்கிட்டையும் சொல்லாம அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா என்னோட தம்பி என்ன சமாதானம் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து, அண்ணே நம்ம இனத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னால பெரிய லெவல்ல ரிசப்ஷன் பண்ணணும்னு சொன்னான். அதுக்கு தான் இந்த ரிசப்ஷன். சரி, பையனோட குலம் என்ன? நம்ம குலம் கிடையாது, வேற குலம். வேற குலம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க. இந்த காலத்துல யாரு குலம் பாக்குறா? இன்னும் கொஞ்ச காலத்துல அரேஞ்ச் மேரேஜஸ் கூட இருக்கா. வெக்கமா இல்ல, ஒரு கீழ் குலத்தை சேர்ந்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க ஆசீர்வாதம் வேற கேக்குறியா? மாமாஜி அவசரப்படாதீங்க, எல்லுங்க. வாயை மூடுறா, இல்லன்னா நான் சொல்லிட போறேன். மாமாஜி நான் சொல்றத கேளுங்க, இங்க இருந்து போகாதீங்க. மாமாஜி. தம்பி, முதல்ல நீ வந்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ணு. வா, அச்சதை எடுத்துட்டு வா. எங்க மாப்பிள்ள நீங்க நினைக்கிற மாதிரி அப்பாவை எல்லாம் கிடையாது, புலி மாதிரியான ஆளு. கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆச்சு, எங்க பொண்ணு 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. மாப்பிள்ள வாய தொடங்க. முதல்ல போட்டு உன் பொண்ணு தாண்ட கொல்லணும். குளத்துல ஒருத்தங்களை கூட விடக்கூடாது, எல்லாரையும் கொல்லுங்கடா. அண்ணன் பொண்ணு உயிரோட இருக்க கூடாது, போய் சொல்லுங்கடா. எங்கடா அவங்க?
ஜமீன் பேலஸ தாண்டி அவங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியாது. அவளை மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற அவனோட வாரிசையும் கொண்டு போட்டுங்கடா. குறுக்க என் அண்ணா வந்தா அவனையும் கொல்லுங்கடா. சரிடா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்காம வெளியே போயிட்டனே. சூப்பர் பவானி நீ. இனி நம்ம குலத்துக்கு நீதான் தலைவர். நம்ம குலத்துக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. சரித்திரத்துல நமக்குன்னு ஒரு நினைவை நீ ஏற்படுத்திட்ட. இதுக்கப்புறம் வேற குலத்து பசங்க நம்ம வீட்டு பெண்களை ஏற எடுத்து கூட பார்க்க கூடாது. ஒப்பற்ற தலைவன் பவானி, குல காவலன் பவானி. அம்மா அம்மா தைரிய மாதிரி எதுவும் விட்டுருங்க, நான் செத்து போயிடுறேன். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஹலோ சார், நான் வீரேந்திரன் பேசுறேன் சார். சார் நீங்களே இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே இவனுக்கு பயந்துகிட்டு இருக்காங்கம்மா. பார்ட்டி ரெடி பண்ணிருக்கேன், எல்லாரும் கொண்டாடுங்க. வா வந்து வண்டியில ஏறு. டேய், யார அரெஸ்ட் பண்ண வந்திருக்க? இவன் எங்க இனத்தோட தலைவன்டா. உயிர் மேல ஆசை இல்லையா? ஏய் இந்த துப்பாக்கிக்கும் இதுல இருக்கிற புல்லட்ஸுக்கும் ஜாதி மதம் என எல்லாம் தெரியாது. சுட்டனா பூசணிக்கா மாதிரி எல்லார தலையும் சேதறி போயிடும். இந்த பவானி உங்க இனத்தோட தலைவனா? பிறக்கும் போது நீங்க எல்லாரும் இந்த குளத்துல தான் பிறக்கணும்னு கடவுள் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பிறந்தீங்களா? குலமா குலம் வாடா.
பொலிட்டிக்கல் பவர் மேலேயே கை வச்சுட்டா இதை உன்னால தாங்க முடியுமா? என்ன பவரா? ஒரு 1000 வாட்ஸ் இருக்குமா? இந்த பொலிட்டிக்கல் பவர் நீ வாங்கின டிகிரி நினைச்சியா சாகிற வரைக்கும் உன் கூடவே இருக்கிறதுக்கு? எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் இந்த பவர் கட் ஆயிடும்டா முட்டா புண்ணாக்கு. வாடா. டேய் வாரண்ட் இருக்கா? அதெல்லாம் தேவையில்ல. எஃப்ஐஆர் எழுதிட்டியா? எழுதிட்டேன். சாட்சி யாரு? என் மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா? திரும்பி பாரு. ஓ, நீங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா? உங்களை விட மாட்டேன். வயிற்றுல வளர்ற குழந்தையையும் நிச்சயம் நான் கொல்லாம விட மாட்டேன். இன்னொரு வார்த்தை பேசுனா சும்மா இருக்க மாட்டேன். கூட்டிட்டு போய் லாக்அப் போடுங்க. மத்த விஷயத்த நான் அங்க வந்து பாத்துக்கிறேன். நீங்க வாங்க சார். சாபு வரைக்கும் போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த சம்பிரதாயத்தை செஞ்சாகணுங்க ஐயா. இந்த மஞ்சள் தண்ணியில தலைமுழுகினீங்கன்னா உங்களை பிடிச்ச கெட்டதெல்லாம் விலகிடுங்க ஐயா. ஐயா, நீங்க போய் கையெடுத்து கும்பிடுறீங்களே. இங்க இருக்கிற விவசாயிகள் தினமும் காலையில வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தான் தெய்வமா நினைச்சு கும்பிடுவோம். இந்தியில இருந்து நீங்க எல்லாருமே என் குடும்பத்துல ஒருத்தங்க. நீ மட்டும் அங்க வராம இருந்திருந்தா நானும் எப்போது உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்ன சார் நீங்க? நீங்க இல்லைன்னா நாங்க யாருமே இல்ல. இது உங்க இடம் சார். நான் இப்ப சொல்றேன் சார், உங்க வம்சம் இந்த மண்ணில தான் சார் பிறக்கும். இது சத்தியம். நீங்க தைரியத்தோட இருங்க. எதுக்குமா அழுதுகிட்டே இருக்க? நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நீங்க அழாதீங்க ஐயா. தைரிய சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்னங்க ஐயா அர்த்தம்? சீதாராமா, என் பொண்ணு என் கண்டு முன்னாடியே விதமையாயிட்டான். அத பார்த்து வருத்தப்படுறதுக்கு கூட என் உடம்புல சக்தி இல்லப்பா. தர்மா ஐயாவை அடவிட. அவர் அழுதாதான் அவர் மனசுல இருக்கிற பாரம் குறையும். லட்சுமணா, ஐயா ஐயாவுக்கு அங்க 5 ஏக்கர்ல வீடு இருக்குன்னா இங்க 5000 ஏக்கர்ல வீடு இருக்குடா. ஆமா, கௌரி வீட்டை சுத்தம் பண்ணு. சரிங்க. வாங்க ஐயா. யார் இது? வாட்ஸ்அப் கால் பண்றாங்க. தர்மா, என்னடா செல்லுல இருக்க வேண்டியவன் செல்போனுக்குள்ள இருந்து பேசுறானேன்னு பார்த்து ஆச்சரியமா இருக்கா. நான் எங்க வீட்டுல இருக்கேன்டா போன். வேட்டையாடுவேன். சாவு என் கையில தான் எழுதிருக்க. ஒண்ணு மட்டும் இல்லடா, கூட இருக்கிற என் அண்ணனையும் என் அண்ணன் பொண்ணையும் அழிக்காம விட மாட்டேன்டா. அது மட்டும் உன்னால முடியாது. இங்க எத்தனை பேர் காவல் காக்குறாங்கன்னு பாக்குறியோ? ஒரு வயசு சாப்பிடுங்கம்மா. கொஞ்சோண்டுதாம்மா. வேண்டாம், அட்லீஸ்ட் ஜூஸ் ஆவது குடிங்க. எனக்கு பசி எடுக்கல. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. வேண்டாம், விட்டுருங்க. இங்க பாருங்க, இந்த டிவிக்கு கனெக்ஷன் கொடுங்க. உங்க அம்மா கூப்பிடுறாங்க, போ. நீங்களும் போங்க, ரெண்டு பேரும் போங்க. பாத்துப்பா. பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு பொம்மையே பாக்காதீங்க. அவரு கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டிவியும் கொஞ்சம் பாருங்க. தனியா தானே இருக்க? சந்தியா, சந்தியா.
டேய், இதத்தானே தேடிட்டு இருக்க? பதில் சொல்றா சொல்ல. ஐயா, லே கத்தியை தீட்டாதே, உன் புத்தியை தீட்டான். எங்களுக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ள ஒரு ஈக்காக்கா கூட வர முடியாது. இது என்ன சிட்டி நினைச்சியாடா? எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்கிறதுக்கு. ஏய், இவர்தா எங்க ஊருக்கு பர்மனன்ட் கேபிள் ஆபரேட்டர். நீ கேபிள் ஆபரேட்டர்னு சொல்லும்போதே சந்தேகம் வந்து. ஐயா ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க தம்பி பவானி தான குழப்பன சொல்லி அனுப்பிச்சறியா? நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தெரியும், எங்களுக்கு தெரியும்டா. டேய், இவனை விட்டுருங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். டேய், உன்னை சும்மா விட்டுற சொல்லல, போலீஸ் ஸ்டேஷன்ல விட சொன்னேன். ஐயா வேண்டாம் ஐயா, உங்க கால்ல கூட இல்லையா? ஐயா கூட்டிட்டு போங்கடா. தர்மா கிட்ட மட்டும் தான ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா, இந்த ஊர் உங்களுக்கு, நாங்க எல்லாரும் உங்களுங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுங்க ஐயா. ரவி, உள்ள போய் கேபிள் கனெக்ஷன் கொடு. பாப்பா, மியூசிக் சேனல் வரணும். அப்படியே காமெடி சேனல் வரணும். பக்தி சேனல் கூட வரணும்டா. தெலுங்கு கூட வேணும், மலையாளமும் வேணும். சந்தியா சந்தியா சந்திக்க வருவாயா? எதுவுமே சொல்லாம இப்படி மௌனமா இருந்தா எப்படி சந்தியா? அப்படியா? அப்ப சரிம்மா, நீயே சொல்லிட்ட. இவன் கூட எனக்கு கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க பாருங்க புரோகிதரே, இத்தனை பேரை காக்க வச்சு நீங்க மட்டும் சூதாட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. முன்னாடி வாழ்க்கைக்கு நல்லது. ஒரே ஜாதி விவசாய ஜாதி, எல்லா ஜாதிக்காரங்களும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் வேற என்ன, தம்பி சொன்ன மாதிரி பொண்ண கூப்பிட்டு கேளுங்க சார். நீங்க அப்பப்போ இல்ல சார், எப்போதுமே கரெக்டா தான் பேசுறீங்க. இந்த பாருங்க லேடிஸ் என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க, போய் சந்தியா கூட்டுவாங்க போங்க. இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாதவன தரித்திரம் பிடிச்சவன காட்டி இருந்தா எல்லாரும் கோவப்பட்டிருப்போம். ஒரு நல்ல மனுஷனை காட்டிருக்க, எதுக்கு நாங்க கோவப்பட போறோம்? நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க? அவள் மறந்து போனாலே என்னை மறந்து நல்ல கரிய நடத்தி எதுக்கு அவசரமா பண்ண? என்னோட வாழ்க்கைக்கு சோக சாக்க இல்லாம அவங்கள மாதிரி டுவேட் சாக்காக்கா இருக்க போகுது. இணையும் பொய்தானா இளமையில் அதிசய மழைதானா கண்ணில் மைதானா நான் வினோத பூதானா இணையும் பொய்தானா இளமையில் அதிசய மழைதானா கண்ணில் மைதானா ஒரு பமம் சேர்வன் வில்ல ஒரு பமம் மன்மதன்.
முடி தொடவே மெதுவாக தனியிடமே வரலாமா, படக்கொடி போல் தழுவ உயிர்தனை தரலாமா. எங்க இருக்கா? அவங்க எப்பயோ போயிட்டாங்க. அவங்க இந்த பக்கம் தான் போனாங்க. ஏய், ஒரு சிலர் இங்க போங்கடா. நீங்களா எங்க கூட வாங்க. அண்ணா, அதோ போறாங்க. வாங்கடா. கொஞ்சம் வேகமா ஓட்டுப்பா. எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட அவங்க வரவே முடியாது. இல்ல, அவங்க வந்து புடிச்சிட்டாங்கன்னா எதுக்கு கொஞ்சம் வேகமா போய்? நான் தான் சொல்றேன்ல, அவங்களால வரவே முடியாது. வண்டி ஏடா, என்னாச்சுடா? ஏடா வண்டி போகலண்ணா. ஏற்படிக்க வேண்டிய கையில துப்பாக்கி பிடிச்சிட்டானுங்கல்ல, அவங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம செஞ்சிடறேன். ஊரெல்லாம் கரண்ட் போயிருக்கு, யாராவது ஈபிக்கு போன் பண்ணி சொல்லுங்க. ஈபி ஆபீஸ்க்கெல்லாம் போன் பண்ணியாச்சு, கரண்ட் வராதான். ஏனா மேல இருந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கான். ஏன் எதுக்குன்னு நீ கேட்டிருக்கலாம்ல? அதை கேட்டதுக்கு தான் போனை கட் பண்ணிட்டானுங்க.
இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். விடுங்க, எல்லாரும் கொஞ்சம் மேல பாருங்களேன். இதுதான் உண்மையான பர்மனன்ட் கரண்ட். இத யாராவது கட் பண்ண முடியுமா? வெளிய கரண்ட் ஓகே, அப்ப வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? இதோ இந்த தீபம் இருக்குல்ல, லாங் லாஸ்டிங். என் பையன் எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்துருக்கான். நடந்துட்டே நம்மளுடைய கடை தெரிஞ்சிடுச்சு. உள்ள போயிட்டு ரெண்டு பெக்கு போட்டு வந்தேன். நம்ம கடையா? சரி சரி விடு. நம்மளால இந்த ஊருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துருச்சுன்னு பாரு. இது என்னங்கய்யா கஷ்டம்? விவசாயம் அழிஞ்சாலும் சரி, விவசாயம் பண்ற விவசாயிகளை வெட்டி கொன்னாலும் சரி, உங்களுக்காக நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்குவோம்யா. என்னத்த கிழிச்சிருவானுங்கன்னு பாத்துருவோம். பஸ் போனா என்ன மாட்டு வண்டி இருக்குல்ல. அந்த தர்மா இப்ப ஊர்லயே இல்ல. ஆனா உங்களால எதுவும் செய்ய முடியல. இதுக்கப்புறமும் நான் உங்களை நம்ப போறதில்ல. ஜான்சி டிஸ்ட்ரிக்ட் விவசாயிகளோட நல்லதுக்காக வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்த 500 விவசாயிகள் குடும்பத்துக்கு 5000 ஏக்கர் பூமிய உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் லீஸுக்கு கொடுத்தது. கவர்மெண்ட் நினைச்ச மாதிரியே அவங்க எதிர்பார்த்த விவசாயம் இந்த பூமியில நடக்காததுனால, சரியான நேரத்துல வரியையும் கட்டாததுனால, சர்வே ஆஃப் இந்தியா ஆக்ட் படி லீஸுக்கு கொடுத்த 5000 ஏக்கர் பூமிய 1987 இஷ்யூ பண்ண ஜிஓ உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ரத்து பண்ண முடிவு பண்ணிருக்கு. என்னங்க என்ன வேணும்னாலும் எழுதிக்க சொல்ல, இதையெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். என்ன பத்தி நல்லா தெரிஞ்சும் என்னை எதிர்த்த அந்த விவசாயிகளை அந்த ஊரை விட்டு விரட்டாம நான் விட மாட்டேன். அந்த விவசாயிகளுக்கு ஏன் 3 மாசம் டைம் கொடுத்தீங்க? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அண்ணே வாங்கண்ணே வாங்க. என்ன இவ்வளோ காலையிலே வந்துட்டீங்க? டேய் எதுக்காகடா ஜாதி வெறி பிடிச்சி அடைச்சிக்கிட்டு இருக்கேன்? நம்ம ஜாதியிலேயே ஒரு பையனை பாரு, அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் சரியா? இவ்வளோ வருஷம் பாலிடிக்ஸ்ல இருந்துகிட்டு இதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? நம்ம குலத்துக்காக அன்னைக்கு நான் ஆடின நாடகம் எல்லாமே ஓட்டுக்காகத்தான். நம்ம குலத்துல 1000 ஓட்டு இருக்குன்னு தெரியுமா? வர எலெக்ஷனுக்கு நான் பண்ண வேண்டிய மொத்த பிரச்சாரத்தையும் அன்னைக்கு ஒரே நாள்ல நான் பண்ணி முடிச்சிட்டேன். அப்ப எதுக்காக என் பொண்ண மறுபடியும் கொலை பண்றதுக்கு துடிக்கிற? என்ன நம்பாம அப்பா இந்த சொத்து மொத்தத்தையும் உன் பேர்ல எழுதிட்டாரு. மொத்த சொத்தும் உனக்கும் உன் பொண்ணுக்கும் அவளோட வாரிசுக்கும் தான் போய் சேரும். இந்த ஜமீனையும் பங்களா வாழ்க்கையையும் தாரவாத்து கொடுக்க சொல்றியா? சாரி, சொத்து மொத்தத்தையும் ஓம் பேருக்கு எழுதி வச்சிடறேன் சரியா? ஓகே, ஆனா உன் பொண்ணு இதுல கையெழுத்து போட்டாகணும். கையெழுத்து அவனையும் போட சொல்றேன். ஆனா நீ ஆர்டர் போட்ட ஜிஓவை கேன்சல் பண்ணிடுவியா? அது மட்டும் என்னால முடியாது. அவங்க எல்லாரையுமே துரத்தி துரத்தி அடிக்கணும். அது என்ன சாதாரண இடம்னு நினைச்சியா? இப்ப சிட்டி பெருசா வளர்ந்துருச்சு தெரியுமா? அந்த பூமிக்கு நல்ல ரேட் இருக்கு. நீ அந்த இடத்த கொடுக்கறப்ப அதோட ரேட் வெறும் 50 லட்சம் தான். ஆனா இப்போ 5000 மடங்கு அதிகமாயிடுச்சு. 25,000 கோடி. கவர்மெண்ட்ல என்னோட இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி அந்த இடத்தையே ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு விற்க போறேன். அவங்க கிட்ட நான் அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன்.
ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குலம், அப்புறம் மதம், பாஷை, இது எல்லாமே ஓட்டுக்காகத்தான். பணம், பதவி, பேரு, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான். இந்தியாவில் வாழணும்னா அம்பானி மாதிரி வாழணும், அதானி மாதிரி இருக்கணும். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் குலம் வாரிசு இதை வழி நடத்தணும். இப்பவே நீ செத்து போயிட்டேனா? எங்களுக்கு பூமியை கொடுத்த அந்த மனுஷனுக்காக நாங்க எதுவுமே செய்ய கூடாதா? ஏறக்குறைய 30 வருஷமா நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். 30 வருஷமா கவர்மெண்ட்டுக்கு நாங்க கட்டிக்கிட்டு இருக்கிற வரியோட ஆதாரம் இந்தாங்க. கேன்சல் ஆன ஜியோக்கு ஸ்டே எடுங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சரிங்க சார். எங்க ஊர் மக்கள் கையெழுத்து போடுவாங்க சார். இங்க இருக்கிற எங்களோட நிலத்தை எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் எங்க சொந்த ஊருக்கு போய் கூலிக்காரங்களா வாழ முடியாது. விவசாயிங்கன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா? எங்க விவசாயிங்க ரோட்ல வந்து போராடினாங்கன்னா இந்த உலகமே திரும்பி பார்க்கும். எங்க உயிரை வேணா நாங்க விடுவோமே தவிர இந்த பூமியையும் இந்த பூமியை எங்களுக்கு கொடுத்த வீரேந்திர ஐயாவோட ஃபேமிலியையும் கைவிடவே மாட்டோம். வீரேந்திர ஐயா வீட்ல யாரும் இல்ல, இந்த லெட்டர் தான் கிடைச்சது. தர்மா, எங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். விவசாயிங்க நல்லா இருந்தா தான் அந்த நாடு நல்லா இருக்கும். எங்களுக்கு நீங்க பண்ண உதவிய கடைசி வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். இப்படி சொல்லாம போனதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. என்னப்பா, நம்ம குலதெய்வம் கோயில்ல கடைசி முறையா கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டீங்களா? இன்னும் 15 நிமிஷத்துல டெல்லி ட்ரெயின் கிளம்பிடும், சீக்கிரம் வாங்கப்பா. அப்பா, தர்ம அண்ணன் கால் பண்ணிட்டே இருக்காரு, சீக்கிரம் வாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், அவ டெல்லிக்கு போற ட்ரெயின்ல ஏறிட்டாடா. நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போ. அங்கிருந்து அவளை எப்படியாவது தூக்கிட்டு வந்துறேன். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட், ஒரு இடத்த கூட விடாம தேடுங்க. வண்டியை நேரா ஸ்டேஷனுக்கு விடு. ஓகே சார். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் கட்ட விரல கட் பண்றா டாக்குமெண்ட்ல கை நாட்ட வை என்ன கேர்ந்தாலும் அது நமக்கு உதவும் கட் பண்றா எல்லா டாக்குமெண்ட்லயும் கை நாட்ட வச்சதுக்கு அப்புறம் என் அண்ணனை எரிச்சு சாம்பலாக்கிடுங்க சாரின்னு என்ன ரெண்டு பேரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட பேச பிரியப்படலையே என்னவோ ஒரு பெட்டியை கூட உடக்கூடாது, எல்லா பெட்டியிலும் தேடுங்கடா. என்ன அப்பா போன கட் பண்றாரு? ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா ஏறி ஒரு இடம் விடாம அவளை தேருங்கடா. என்ன ஏன் மூஞ்சிய பாக்குறீங்க? போங்க. ஹலோ, ஹலோ. என்ன, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கீங்களா? நான் இப்போ டெல்லி ட்ரெயின்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத, நான் சொல்ற மாதிரி செய். நல்லா இருக்கீங்களா? டெல்லி ட்ரெயின் முழுக்க ரொம்ப சந்தோஷம். எங்கேயுமே இல்ல. டேய் ஃபூல்ஸ், அவ டெல்லி ட்ரெயின்ல இல்லனா மத்த ட்ரெயின்ஸ்லயும் போய் தேடுங்க. கிடைச்ச உடனே அவளை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வாங்க. ஓகே, ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா ட்ரெயினையும் தேடுறோம். எனக்கு விட மாட்டோம். Thank you.
இருக்கடா. ஏய் புடிக்கடா அவள. உக்காரு. என்னமா ஏ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னால உங்களை காப்பாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லனே எங்களால உங்களுக்கு அது சரி. உங்க அப்பா எங்க காணோம்? அப்பா ஒரு முக்கியமான விஷயம். ஆ ஹலோ ரெட்டி சார். டைரக்டா இறங்கிறதுக்கு அவன ஃளைட்லயே போய் ஏறி இருக்கா. அடுத்த ஸ்டேஷன்ல நிக்கும்ல அங்க போய் தேடுங்க. அவ தப்பிக்க கூடாது. சரிங்கனே அந்த தர்மா நிச்சயம் அவளை தேடி வருவான். அதுக்கு முன்னாடி அவ இருக்கிற இடத்த தெரிஞ்சுகிட்டு அவளை எப்படியாவது தூக்கிட்டு வந்துருங்கடா. டேய் வண்டி எடுங்கடா. ஆ தேங்க் யூ சார். இங்க பாருமா இந்த ட்ரெயின் ஆந்திரா பார்டருக்கு போயிருச்சுன்னா நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏமா அழுதுட்டு இருக்க? உன் கூட சேர்ந்து நானும் ஆந்திரா பார்டர் வரைக்கும் வரப்போறேன்ல. இல்ல அப்பா ஞாபகம் வந்துருச்சு. உங்க அப்பா நம்மள விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ண சொல்லி போலீஸ் கிட்டயும் சொல்லிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதமா. உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி
அவர் உங்களோட குல தெய்வம். அநியாயமா கொன்னுட்டாங்க. தர்மா இன்னும் சாகல. நீதான் அந்த தர்மா. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த உன்னை நான் பார்த்தேன். என்ன மன்னிச்சிருப்பா? நான் ரொம்பவே செல்ஃபிஷா யோசிச்சிட்டேன். அப்ப என்னோட நிலைமை அப்படி இருந்தது. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இவங்க சொன்ன எதுவும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் வரலையாமா? எதுவுமே ஞாபகம் வரலையா? அப்ப என் கூட வா. தர்மா சாப்பாடுக்கு போயிட்டு இருக்கான், நீங்க வரலையா? நான் கிளம்புறேன், எனக்கும் இப்ப பசிக்குது. இப்போவாது உனக்கு ஞாபகம் வருதான் பாரு. இவங்க தானா நீங்க சொன்ன நிரஞ்சனா? ஆமாப்பா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னு நான் தான் இவங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இவன் என் வயிற்றுல இருக்கும் போது இவனை கொல்றதுக்கு என் சித்தப்பா பவானி எல்லா ஊருக்கும் ஆளுங்களை அனுப்பி தேட வச்சான். அந்த நேரத்துலதான் யாருக்கும் தெரியாம உங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்தாங்க. உன்னை காப்பாத்துவனு என் பையன் வாக்கு கொடுத்துருக்கான். இன்னைக்கு அவன் இல்லைனாலும் அந்த வாக்க காப்பாத்துறதுக்காக நான் இருக்கேன்னு என்ன சமாதானப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. எல்லா ப்ராப்ளம்ஸையும் கடந்த நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி இவன் இதே மண்ல தானா பிறந்தா. பையனுக்கு என்ன பேரு வச்சிருக்க? தர்மா. எல்லாரும் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா சரித்திரத்துல இடம் பிடிப்பாங்க. நீ பிறந்ததே ஒரு சரித்திரம் தான். பயப்படாத, இன்னையிலிருந்து நீ மறைஞ்சு வாழ வேண்டிய அவசியமே இல்ல. தர்மா செத்து போலையா சார்? அந்த அர்ஜுன் பிரசாத் தான் தர்மாவா? உங்க அண்ணன் பொண்ணு அந்த வில்லேஜ்ல தான் இருக்கா? அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்திருக்கானா? வண்டியை எடுங்கடா. நம்ம ஆளுங்க எல்லாரையும் வரசலிடுங்க, போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எல்லாரும் உயிரோட இருக்கும் போதே ஊர் மொத்தத்தையும் கொளுத்திடலாம். வாங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவளோட வாரிச கூட்டிக்கிட்ட இந்த யமனோட வாசலுக்கே இவ வருவா. அவங்க ரெண்டு பேரோட உடம்பும் சின்ன பின்னமா சிதறத நான் பாக்கணும். ஷூட் பண்ணுங்கடா, ஷூட். தர்மா மாதிரி வந்திருக்கியா இல்ல நீ அர்ஜுன் பிரசாத் மாதிரி வந்திருக்கியா? உன்னை வாய்க்கு வந்து படி திட்டின அர்ஜுன் பிரசாத்தும் நான் தான். உன்னை கழுத்தை புடிச்சு போலீஸ் ஜீப்ல ஏத்தின தர்மாவும் நான் தான். கண்டிப்பா கண்ண வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மூணு பேரையும் சுட்டு தள்ளுங்க. இது மினிஸ்டரோட ஆர்டர். உங்க மினிஸ்டர் பதவி பறி போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஒருத்தன் கால் பண்ணி 2,000 கோடி ரூபாய் நம்ம பார்ட்டிக்கு ஃபண்டா கொடுத்திருக்கான். அதுவும் ஒயிட்டாவே கொடுத்துட்டான். அதுக்குன்னு அவன் கேட்டது ரெண்டு விஷயம் தான். ஒன்னாவது,
உன்னை மினிஸ்டர் பதவியில இருந்தும் கட்சியில இருந்தும் நிரந்தரமா நீக்க சொல்லி கோரிக்கை வச்சிருந்தான். நம்பர் டூ, 5,000 ஏக்கர் விவசாய பூமி இருக்குல்ல, அதான் நீ ஒரு ஜியோவை கேன்சல் பண்ண சொல்லிருந்திய, அந்த ஜியோவை அவன் மறுபடியும் அப்ரூவ் பண்ண சொல்லிட்டான். ஏய், நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுமா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், எவன்டா நீ? என்கிட்ட வந்து ஓவரா சவுண்ட் விடுற? வேடா போன. சார், சரோஜினி மேடம் வராங்க. ஆ, வர சொல்லு, வர சொல்லு. போ போ, சீக்கிரம் போ. போலீஸ் போஸ் டிஸ்மிஸ்ட். ஆ! ஏய், எருமை மாடுங்களா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அவங்கள வெட்டி போடுங்க. ஜமீன்தார் வம்சத்துக்கு உண்மையான வாரிசு நம்ம நிரஞ்சனா மேடம் தான். உட்காரு. இந்த நாள் அவங்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் இல்ல, இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்முடைய விவசாயிங்க எல்லாருக்குமே தான். இது என்ன ஆர்டர்னு பாத்தீங்களா? பழைய ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு நம்ம நிலம் நமக்கே சொந்தம்னு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற புது ஜியோ. Yeah!
உன் பழைய நினைவுகள் உனக்கு ஞாபகம் வந்தாலும் வரலனாலும் எப்பவுமே நீதான் என்னோட பையன். இந்த ஊருக்கு உன்னோட தேவை நிறைய இருக்கு. உன்னை சந்திக்க அப்பப்ப வருவேன். தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம அடுத்தவங்க உயிரை காப்பாத்தி இன்னைக்கு ஒரு ஊரையே காப்பாத்தினவனா ஆயிட்டான் இந்த தர்மா. எ பிக் சல்யூட் டு ஹிம்.